ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்துடுச்சிங்க. அம்மாங்க எங்கள் கொழுந்தனாருக்கு மனசில் சந்தோஷமாக சேர்ந்து வந்துடுச்சிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் மாமா வீட்டு நலுங்கு தாங்க. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா அம்மா நலுங்கு, தாய் நலுங்கு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நாள் வந்து தாய் மாமா நலுங்கு. இப்போ தாய் மாமா நலுங்கு பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வாட்டியுமே அவரு ஏமாற்றி அவரே புட்டுக்களையும் சர்க்கரையும் வாயில் போட்டுக்கிட்டாரு. பாவம் மாப்பிள்ளை ஏமாந்து போயிட்டாருங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா மாமாவோட அத்தை, மாமா வைஃபு அவங்களும் பொட்டு எல்லாம் வைக்கிறாங்க. நேற்று எப்போதுமே ஃபஸ்ட்டு நலுங்கு தாய் நலுங்காகவும், ரெண்டாவது நாள் வந்து தாய் மாமா வீட்டு நலுங்கு அப்படி தான் நாங்கள் வைப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஃபைனல் நலுங்கு அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரெண்டு நலுங்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வச்சு சந்தனம் பொட்டு வச்சுட்டுறோம். வேலை முடிஞ்சுதுங்க. கல்யாணத்தோடு சந்தனம் பொட்டு வச்சா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க நலுங்கு வந்து நாங்கள் மூணு நலுங்கு இந்தமாதிரி கணக்கு பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வச்சோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா, அதாவது எங்கள் கொழுந்தனருக்கு ரெண்டு தாய் மாமா, அவங்க தான் வைக்கிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தங்களாக வைக்கும் போது கிண்டலும் கேள்வியும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கும் ரொம்ப இந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அத்தை, அதாவது அவங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி, அவங்க தான் நலுங்கு. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பூசுகிறாங்க. இன்றைக்கி பூசினாதான் அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் கல்யாணத்தப்பாக பூச முடியாது. இன்றைக்கி வேணால் நம்ம பூசிக்கிட்டு குளிச்சிடலாம், நாளைக்கு வந்து அப்படி செய்ய முடியாது. அதனால் இருக்கிற சந்தனம் போட்டு எல்லாமே பூசி விட்டாச்சு. மாப்பிள்ளை வந்து கலராகவும் ஆகணும். அதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்தையோட பையன், அதாவது இவங்களும் மாமா அப்படிங்கிறது தான், கூட பிறந்தா அத்தையோட பையன், அவங்களும் வந்து புட்டு வைக்க விட்டாச்சிங்க. இன்றைக்கி பொதுவாகவே அத்தை வீடு மாமா வீடு எல்லாம் பொதுவாகவே சாப்பாடு செஞ்சு இதுமாரி போடுறதுனால எல்லாமே ஒன்றாவே வச்சிட்டோம். இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு தனித்தனியாக செய்யணும் அப்படின்னாலும் தனித்தனியாக நம்ம செய்யலாம். அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வந்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கலான்னுட்டாங்க. அதனால் எல்லாம் கூட்டாக சேர்ந்து செஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா அத்தை மக, அவங்க மாப்பிள்ளைக்கு அத்தை மக, அவங்க தான் தேய்க்கிறாங்க. அவங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சந்தன குங்குமம்லாம் தேய்க்கிறாங்கன்னு. எல்லாம் விளையாட்டு முறைக்காரங்கனாவே இப்படி தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். கல்யாண வீடுனாவே ஒரு களை கட்டிடுச்சிங்க. இப்போ ரெண்டு நாளாக ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நாள் கனவு நம்ம வீட்லேயும் இதுமாரி என்ஜாய் பண்ண மாட்டோமோ அப்படின்னு நாங்கள் எங்கிட்டு இருந்தோம். ஸோ பொண்ணு இந்த சமயத்தில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. ஒரு வழியாக பொண்ணு கிடச்சி ஓகே ஆகிடுச்சு. இது வந்து ஒரே மாதத்தில் தாங்க நம்ம வந்து கல்யாணம் வச்சுட்டோம். கரெக்டாக போன மாதம் 4ஆம் தேதி போய் நாங்கள் முடிவு பண்ணோம். பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டக்குன்னு அப்படியே ஒரே மாதம் தாங்க டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போகணும், அதனால் நம்ம ஒரு மாதத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால வச்சாச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூடவும் ஒரு பையன், நானும் உட்காரேன் எனக்கு பொட்டு வைங்க அப்படின்னால அவனுக்கும் வந்து வச்சு விட்ருலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. இவங்களும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அத்தை பேரன் அப்படின்வாங்களா, அத்தை பேரன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவபாலங்க என்னோட பையன், சின்ன பையன். இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அவங்க நைனா நைனான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் எல்லோரும் அப்படியே தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கையாலையும் நம்ம பொட்டு வச்சிடலாம், எல்லோரும் நைனா நன்னான்றாங்களே அப்படிங்கிறனால நான் அவங்க கையிலையும் பொட்டு வச்சு சூப்பராக பொட்டு வச்சுட்டேன். ஆனால் ஒன்றுங்க, ஜட்டி மட்டும் போடாமல் வந்துட்டான். பொட்டுகளை பார்த்தீங்கன்னா 3 தடவை பொட்டுகளாக அள்ளி தந்துட்டே இருக்கான். இன்னும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்துட்டே இருந்தாங்க. நான் தான் தூக்கி விட்டுட்டேன். நம்ம கொழுந்தனார் இன்னையோட நம்மளுக்கு கொழுந்தனார், நாளையிலேருந்து இன்னொரு பொண்ணு ஹஸ்பண்ட் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன விளையாடணுமோ அந்தளவுக்கு விளையாண்டுக்கலாம் அப்படின்னாரு. நல்லா வச்சு பூசிட்டாங்க. சந்தனத்தாலேயே அவங்க குளிப்பாட்டி விட்டாச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம கையால் ஒரு 10 ரூபாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நலுங்கு வைக்கும் போதே நம்ம காசும் கையில் கொடுத்துட்டோம். நலுங்கு வச்ச பிறகு தான் மதியமாக பார்த்திங்கன்னா 12 மணி ஆகல நம்ம வந்து பொண்ணு அழைக்க, அதாவது இன்னும் எங்கேஜ்மெண்ட்டு நாங்கள் பண்ணலை. எங்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு அழைக்க போகணுங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வர சனத்துக்கெலாம் சாப்பாடில் போடணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து சமைக்கணும். இதுமாரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருந்துக்கலாம். நான் வீட்டில் இருந்துக்கிட்டேங்க. மற்றவங்களாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா, அதாவது நைனா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தப்பா பொண்ணு மட்டும் இல்லைங்க, அத்தை மருமக எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மேரேஜ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா தான் வைக்கிறாங்க, அதாவது என்னுடைய மாமியார், அவங்க தான் நலுங்கெலாம் வைக்கிறாங்க.
கல்யாணாவே ஒரு களை கட்டுங்க, அதுவும் உண்மைதாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு குழந்தைனா இருக்காங்க, அவங்களுக்கும் பொண்ணு பார்த்து கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 5-6 மாதத்துலேயே அவங்களுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து வயசாயிடுச்சுனா இப்போயே 29 வயசு ஆகிடுச்சிங்க, மேரேஜ் வயசு ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் அடுத்தடுத்த பொண்ணை பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் நிறையவே வருங்க. ஏன்னா சின்ன குழந்தை கல்யாணம் பண்ணும்போது இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தாலி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்தமாதிரி சடங்கு சமுதாயம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட சித்தி அவங்க தான் பொட்டு எல்லாம் வைக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க உட்காந்துக்கிட்டாங்க, நாங்களும் உட்காந்துக்கிறோம், எனக்கு நெலுங்கு வச்சுருங்கன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. பசங்களுக்கும் வச்சு பூசியாச்சு. ஓகே, சின்ன பசங்களாக இருக்காங்க பூசிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பூசிட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு வகையில் அவங்க சித்தி தான், எல்லாமே பங்காளிங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருடைய சித்தப்பா பெரியப்பா அவங்க பசங்களாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேருங்க. 11 பேர்லேயும் நிறையா ரிலேஷன்லாம் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியே என்னுடைய சிஸ்டர் தான் வைக்கிறாங்க, அக்காவோட முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேய்ச்சி குளிப்பாட்டணும், அதுக்காக அக்காவோட முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தனாருடைய தாய் மாமா பெயரை அவனு பொட்டு வைக்கணும் அப்படினால அவனும் மாமா முறைக்கு பொட்டு வைக்கிறான். இவங்க பார்த்தீங்கன்னா பெரியத்தை தான் அவங்களுக்கு, பெரியத்தையும் அவனும் பொட்டு வைக்கிறாங்க. யாரும் எந்த ஒரு சடங்கு சமுதாயம் பக்கமோ எல்லாமே நாங்கள் பொட்டு வச்சோங்க. கடைசியாக நம்ம ஆழத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஆழத்தை எடுத்தாங்க. நம்ம சிஸ்டர்லேருந்து எல்லாமே அத்தை பொண்ணு சித்தி பொண்ணுன்னு 3 பேர் சேர்ந்து 3 பேராக எடுத்தோம். எடுத்து ஒரு வழியாக அவங்கள எழுப்பிவிட்டாச்சு. இனிமேல் மாப்பிள்ளை வந்து குளிச்சுட்டு வர வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. குட்டீஸ்லாம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி